ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வ்ளாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. இங்கே என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து நாங்கள் கேவ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான சைட்னே சொல்லலாம், லைக் 3-star 4-star லெவல் உள்ள ஹோட்டல். ஸோ அந்த தி கேவ் ரெஸ்டாரண்ட் அதோட ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, குரத்தில் இருந்து தார்சிட் போகிற வழியில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ஒரு 7 to 8 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வாட்டி வந்திருக்கோம். அதுவும் எங்கள் வெட்டிங் டேக்கு தான் வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான டே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வர்றது. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். வெளியே ஆம்பியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேவ் மாதிரி தான் இருக்கும், அப்படின்னா ஒரு குகை மாதிரி தான் இருக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த குகையோட அமைப்பு மாதிரியே அப்படியே இருக்கும், அந்த மணல் அந்த பாறை அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளேயுமே அப்படி தான் இருக்கும். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 7 restaurant இருந்துச்சு, செப்பரேட்டாக 7 restaurant இருந்துச்சு. இப்போ கொரோனா சமயத்தில் வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு 2 மட்டும்தான் இருக்கான். ஒன்று வந்து ஒரு இரானி ஃபுட்டும், இன்னொன்று வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலும் தான் இருக்கான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி போகிறது வந்து இந்தியன் ஸ்டைல் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அங்கே என்ன மாதிரிலாம் ரேட் வருது, எப்படிலாம் சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது வந்து கீழே லைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அமைஞ்சிருந்துச்சு. உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது வந்து மாடிக்கு போனோம். இது வந்து அப்படியே நம்ம பூமியிலேருந்து கீழே இருக்கிற மாதிரி உள்ளே போச்சு. அப்படியே குகைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆம்பியன்ஸில் தான் இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட். நல்லா பார்க்கவே நல்லா நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் எப்படி சும்மா ஜிக் ஜிகின்னு கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பாட்டுமே போட்டுட்டு செம்மையாக ஃபுல்லாக அந்த ஒரு மூடே வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருந்துச்சு. ஹோட்டல் பார்க்குறதுக்கே பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா இந்த சைடில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு வாட்டிலே ஒரு 60-70 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெரிய ஹோட்டலாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன சமயத்திலே இன்னொரு ஒரு ஃபேமிலியும் ஐ திங்க் ஏதோ நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஒரே குரூப்பாகவும் வந்திருந்தாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டு வெளியில் ஒரு ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வெளியில் கார்டன் இருக்குது, வெளியில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்குமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணனா அவங்க இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் இருந்துச்சு. பட் நாங்கள் இப்போ ஏற்கனவே நல்ல ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள ஏசிலேயே தான் உட்காந்து சாப்பிட்டோம். மெனுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து 4 real 5 real தான் ஒரு கறியோட இதே வந்து இருந்துச்சு. நம்ம தந்தூரி கபாப் லேட்டர்லாம் வாங்கினோன்னா அது 10 real அந்த மாதிரி வந்துச்சு. நார்மல் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3 real 4 real வர இடத்துல இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக 10 real அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து வெயிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக என்ன மாதிரி வேணும் என்ன ஏதுங்கிறத கிளியர் எல்லாமே கேட்டுக்கிட்டு அவங்களே சொன்னாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இது நல்லாயிருக்கும், இங்கே இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு சொன்னாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பாருங்கள். So and main course you order chicken tikka masala, chili prawns with gravy, one bread basket and one chicken biryani spicy. Okay. So first you want non-veg platter? Yeah, all together only. It will take 10 to 12-13 minutes. Yeah, yeah, it's okay. Okay. Any drinks? Yes, yes. Papa, slide blue. ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு எடுத்தோடனே வந்து பப்பாடும் அப்புறம் மீன் சட்னியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப் போகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் எல்லாமே ஒன்றாவே கொண்டு வந்துடணும்னு சொல்லியிருந்தனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமும் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்தடுத்து அவங்க கொண்டு வரதுக்கும் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து சூப்பெல்லாம் வச்சுட்டு 1/2 தான் வாங்கியிருந்தோம் நாங்கள். சிக்கன் மாஞ்சா சூப் வாங்கியிருந்தோம். ஸோ அதை பசங்களாம் நல்லா டேஸ்ட்டியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருந்தாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதில் அந்த நூடுல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, மாஞ்சா சூப்புக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுப்பாங்க. அந்த நூடுல்ஸும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அதை ஒரு என்ன சொல்கிறது, நல்ல நூடுல்ஸ் சூப்பி நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவங்க அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. லைக் கறி கபாப் எல்லாமே ஒருமிச்சு ஒன்றாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். லைக் ஒரு சிக்கன் தந்தூரி மசாலா, அப்புறம் கபாப் பிளேட்டர் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் மட்டனும் சேர்ந்து ஒரு 20 pieces இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டர், ஒரு ப்ரான்ஸ் கடாய், சைனீஸ் ப்ரான்ஸ் கடாய் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதோடு சேர்ந்து ஒரு சிக்கன் தம் பிரியாணி ஒன்று வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ரியலி டேஸ்ட் வந்து வைஸ் செம்மையாக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒருத்தனே சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து 1/1 அப்படியே எடுத்து எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்ருந்தோம். பார்க்குறதுக்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இப்போ எனக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நான் பரோட்டா அப்புறம் லைக் குல்ச்சா அது எல்லாமே ஒரு ஒரு பிரெட் பக்கெட்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்றுமே வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு.
ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இவ்வளோ சாப்பிட்டுட்டும் இன்னும் இவ்வளோ மிச்சம் இருந்துச்சு. பசங்களுக்கு வாங்கியிருந்த மொஜிட்டோ வாங்கி அவங்க மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆளுக்கு ஒன்று. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெட்டிங் அனிவர்சரிங்கிறதுனால அனுஷ்கா வந்து நான் தான் பே பண்ணுவேன்னு சொன்னால் அப்போ நடந்த காமெடி மட்டும் பாருங்கள். ஸோ பில்லு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியர்லி 39.40 ரியால் வந்துருந்துச்சு. ஒரு ரெண்டு கடாய், அப்புறம் ஒரு பிரெட் பேஸ்கெட், அப்புறம் அந்த நம்ம கபாப், ஒரு சூப்பு, அந்த ப்ளஸ் அந்த மொஜிட்டோம் சேர்த்து வந்து நம்மளுக்கு 40 ரியால் கிட்டே வந்துச்சு. அனுஷ்கா அன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டேங்கிறதுனால நான் பே பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து எப்பயுமே சேர்த்து வைப்பாள் அனுஷ்கா கிருத்திகா ரெண்டு பேருமே. ஸோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பில்லை பார்த்துட்டு இல்லை வேண்டாம் நீங்களே பண்ணிடுங்கண்ணா, என்கிட்ட இருக்கிறதே 20 ரியால், நீங்கள் 40 ரியால் பில்லு கொடுத்தா நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக பில்லை என் ஹஸ்பண்ட் பே பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே பார்சலுமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம், கொஞ்சம் சாப்பாடெலாம் நம்ம மீதம் இருந்தது இல்லையா, அதையுமே பார்சல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு எரிஞ்சிட்டாங்க. அந்த பசங்க மொஜிட்டோ குடிக்கிறதுக்காக நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே அந்த இன்டீரியர்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கிறிஸ்டலில் அந்த நம்மளுக்கு இதெல்லாம் போட்டிருந்தது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. எங்களோட அனிவர்சரி விழா கூட இதை சேர்த்து போட்டிருந்தேன், இன்னும் வீடியோ லென்த்தாக போயிருக்கோம். அதனால தான் நான் ஃபுட் ரிவ்யூன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.